தியான நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனே உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துள்ளும் என்ற ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு சங்கீதம், தின தியானம். பாடலை கேட்போம், வசனத்தை வாசிப்போம், சத்தத்தை கேட்போமாக. ஆமேன், ஆமேன். நதியே, தென்றல் காற்றே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் வாரும். சங்கீதம் 117. இருக்கிறதுலேயே மிகவும் சிறிதான ஒரு சங்கீதம் 117. இது இந்த பஸ்கா பண்ட அந்த சொன்னே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற நாட்களில் தொடர்ந்து பாடுகிற பாடல்களில் இது ஒரு முக்கியமான பாடல். அது சிறிய பாடலாக அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது போ முந்தின சங்கீதத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆயினும் இது தனியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பிரித்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொல்லி பார்த்தா, முழு உலக மக்களும் அவரை துதிப்பதற்கான அழைப்பு. இதுக்கு முந்தின அதிகாரங்களில் திருச்சபையா இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிற அழைப்பு இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுறவர்கள் அழைத்தார்கள், ஆரோன் குடும்பத்தாரை அழைத்தார்கள், இஸ்ரவேல் குடும்பத்தாரை அழைத்தார்கள். ஆமாம், தேவனை தொழுது கொள்வருடைய மக்கள் அழைத்தாங்க. இப்போ இது யார் அழைக்கிறது? முழு உலக ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். முழு உலக மக்களும் அவரை துதிப்பதற்கான ஒரு அழைப்பு, அவரை போற்றுவதற்கான அழைப்பு. காரணம் என்ன? ஏன் முழு உலக மக்களையும் அழைக்கிற காரணம், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆண்டவர் முழு உலகத்தார் மேலேயும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை வைத்திருக்கிறார். முழு உலகத்திலையும் அவர் கிருபை வைத்திருக்கிறார்.
அடுத்தது கர்த்தரின் உண்மை முழு உலகத்திற்கும் அவர் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையும் அவருடைய சத்தியம் உண்மைங்கும்போது சத்தியம், அந்த கிருபையும் சத்தியமும் மாறாதவைகள், மாறாதவைகள். இது இந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணின மேசியாவை குறித்ததான சத்தியமும் இதிலே உள்ளடங்கும் அப்படிங்கிற பார் தீர்க்க தரிசனமாக கூறுகிற ஒன்று. முழு உலக மக்களுக்கும் அந்த கிருபை உண்டு, முழு உலக மக்களுக்கும் அந்த சத்தியம் உண்டு. அவருடைய கிருபை பெரிய கிருபை, அந்த என்றென்றைக்கும் உள்ள அந்த சத்தியமும் உண்மையும் எல்லாருக்கும் உரியது. அல்லேலூயா. ஆக துதிப்போமாக. இன்றைக்கு நமக்கும் அந்த கிருபையும் சத்தியமும் வெளிப்படுத்தப்பட்டமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அந்த பஸ்கா பண்டிகையில் மிக முக்கியமானது? அப்பம், திராட்சரசம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடையதான அந்த மாமிசம், அது ரொம்ப முக்கியமானது. அதற்கப்புறம் அவர்கள் நினைவு கூறுகிறதான சம்பவங்கள், எகிப்தில் நடந்த சம்பவங்கள், 40 வருட வனாந்திர பயணத்தில் போது நடந்த சம்பவங்கள், இப்போது கானான் தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்த போது சுதந்திரமாய் கொடுப்பதற்காக கானானில் நடந்ததான யுத்தங்களும் அந்த யுத்தத்தின் வெற்றிகளையும் குறித்த சம்பவங்கள், 3 சம்பவங்களை நினைவு கொள்கிற ஒன்று. என்னை எப்போ கர்த்தர் புதிய ஏற்பாட்டின்படி நாம் அதை சிந்தித்தால் சிலுவையில் நமக்கு கிடைத்ததான அமேன் புதிய உடன்படிக்கையின் வெற்றி, அமேன் ஸ்தோத்திரம். அதன் பின்பதாக இப்போ கிறிஸ்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற வழி நடத்தி வந்த பாதைகள், இப்போது ஆவிக்குரிய சுதந்திரத்தை அனுபவித்து செல்கிற காலகட்டங்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இது 117வது சங்கீதம். அடுத்து 118வது சங்கீதம். இந்த 118வது சங்கீதம் இந்த பஸ்கா பண்டிகையின் நாட்களில் பாடப்படுகிற பாடல் என்று ஆரம்பித்த அந்த பாடல்களில் கடைசி சங்கீதம். 111 முதல் 118 வரைக்கும் பஸ்கா பண்டிகை பாடல்களில் கடைசி பகுதி 118வது சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. 117வது சங்கீதம் முழு உலகம் சொல்வதாக, இஸ்ரவேல் சொல்வதாக, ஆரோனின் அவர் கிருபை என்றும் உள்ளது, ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. 117 அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அமேன் ஸ்தோத்திரம், எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் அமேன் சொல்லுவார்களாக. 118 ஆமாம். இதுதான் இயேசு தம்முடைய சீசர்களோடு கூட பஸ்கா பண்டிகை ஆசரித்து முடித்த பின்பு அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்க போகும்போது ஸ்தோத்திர பாடலை பாடினார்னு வருது பார்த்தீங்களா. அந்த பாடல் இதுவாக இருக்கும் அப்படின்னும் ஆமாம் சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். சீசர்களோடு பாடின ஸ்தோத்திர பாடல், இஸ்ரவேல் அவர் கிருபை என்றும் உள்ளது, ஆமீன் இஸ்ரவேல் சொல்வதாக, ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக, கர்த்தருக்கு பயப்படுவது சொல்வார்கள். சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்களா? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி விட்டேன், கர்த்தர் என்னை கேட்டலே விசாலத்தில் வைத்தார், நான் ஜெபிப்பேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னை விடுவிப்பார், நான் ஜெபம் பண்ணுவேன், அமேன் ஸ்தோத்திரம், அமேன் என்னை கர்த்தர் விடுவிப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அமேன் அங்கலாய்ப்பை கேட்டு கண்ணீரை கண்டேன், அவர்களுடைய அமேன் அங்கலாய்ப்பை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் கண்ணீரை கண்டேன், அவருடைய கூப்பிடுதின் சத்தம் என் கேட்டேன், நான் அவர்களை விடுவித்து அமேன் விசாலமான கானான் தேசத்தில் வைத்தது போல இன்றைக்கும் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற அமேன் என்னையும் விடுவிப்பார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷர்கள் ஏராளமான மனிதர்கள் சுற்றி இன்றைக்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் சத்துருக்கள், இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் சத்துருக்கள். ஆனாலும் அவர்கள் சத்துருவின் கையில் அமேன் ஸ்தோத்திரம் ஒப்புக்கூடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால் அவர்கள் கொஞ்ச ஜனமாக இருந்தாலும் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட ஜனங்களாக இருந்ததினாலே ஒருவரும் அவர்களை தொட முடியவில்லை. ஸ்தோத்திரம். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், எனக்கு அனுகூலம் பண்ணுங்க. அனுகூலம் சொல்லும்போது என்ன வருதுன்னா அமேன் ஸ்தோத்திரம், அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அனுகூலம் பண்ணுகிறவர்கள் அப்படிங்கிறத அவனுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள விரும்பினா 118வது சங்கீதம் வருது. 118வது சங்கீதமா 118வது சங்கீதம் 7வது வசனத்தில் வாசிக்கும்போது 7வது வசனமாக்கிறோம், எனக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், என் பகைமர்கள் எல்லாம் அனுகூலம்னா உதவி செய்கிறவங்க. அமேன் ஸ்தோத்திரம். யெகோவா இஸ் ஃபார் மீ அமங் தெம் தட் ஹெல்ப் மீ. அனுகூலம் செய்கிறவர்கள்னு சொன்னால் உதவி செய்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அனுகூலம் செய்கிறவர்கள்னு சொன்னால் உதவி செய்கிறவர்கள் அர்த்தம். அப்போ எனக்கு உதவி செய்கிறவர்கள் நடுவில்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உதவி பண்ணுகள் நடுவில் நடுவிலையும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு உதவி செய்கிறவங்க பட்சத்தில் இருக்கிறார். சத்துருக்களின் சரிக்கட்டுதலை நான் காண்பேன். பகைவன் எனக்கு என்ன செஞ்சிட முடியும்? ஆமேன். ஸ்தோத்திரம். ஒன்று செய்யணும் சொல்லிட்டு சொல்கிறாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது. இப்போமோ நீங்கள் மனுஷன் உதவி செய்வான்னு நினைக்காது. இன்னொரு வசனம் நம்ம இதுக்கு முன்னால் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அது என்ன வசனம்னு சொன்னால், இக்கட்டில் உதவி செய்யும் மனிதருடைய உதவி விருதா, கர்த்தாவே நீரே எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யணும், மனுஷனை நம்ப வேண்டாம், பிரபுக்களை நம்ப வேண்டாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நல்லது. ஒருவர் சொல்லும்போது சொன்னார், இந்த வசனம் தான் அவன் வேதாமத்தினுடைய மைய வசனங்கிறது. நம்ம மனுஷனை நம்பி இருக்கிறோம், நீங்கள் மனுஷனை நம்பவும் வேண்டாம், சுயத்தை நம்ப வேண்டாம், கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருங்கள், அவரே நமக்கு உதவி செய்கிறவர். லேலூயா. 10 வசனம், எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். 11 வசனம், என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரிப்பேன். தேனீக்கிளை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்ற நெருப்பை போல் அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுப்பேன். 3 செலவை அவர்களை சங்கரிப்பேன். எதனாலே சங்கரிப்பாரா? கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரிப்பேன். நீயோ அவன் ஈட்டியோடும் கேடயத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உனக்கு விரோதமாக வருகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரித்ததை நம்ம பார்க்குறோம். இங்கே காமன் ஸ்தோத்திரம், 3 வகையான மக்கள் எதிர்த்து வருகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஜெயம் எடுப்போம். கம்ப்ளீட் விக்ட்ரி, 3 times ரிப்பீட்டட், 3 தடவை மறுபடியும் வருது. அவ்வளோ உலகம் நமக்கு விரோதமாக வருகிற உலக மனிதர்களை ஜெயிக்கலாம், நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுகளை நம்ம ஜெயிக்கலாம், நமக்கு விரோதமாக எழும்புகிற மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். பிசாசானவனும் நம்ம விழும்படி தள்ளினாய், கர்த்தரவனுக்கு உதவி செய்தார். அவன் ஸ்தோத்திரம், சாத்தான் நம்ம விழ தள்ளினான். அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு நெருக்கடியான காலக்கட்டத்தில் போகும்போது அது ஒரு நம்பிக்கையின் பாடல். அவன் சாத்தானனை விழும்படி தள்ளினாலும் கர்த்தரனை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். கர்த்தர் என் பலன், என் கீதமும் ஆனவர், எனக்கு அவர் ரட்சிப்பும் ஆனவர். நீங்கள் சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி, கர்த்தர் என் பலன், என் கீதமும் ஆனவர், எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கையில் உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். வீட்டில் பாடுறோம், இவங்க வீட்டில் இன்றைக்கி ராத்திரி, இன்றைக்கி உங்கள் வீடு கர்த்தருடையதான அவன் ஸ்தோத்திரம் கூடாரங்களில் ஆசீர்வாதமான சத்தம் காணப்படுதுச்சோம். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம செய்யும். கர்த்தாவே உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதாக. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தாவே உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதாக. அது பாதுகாக்கும் கரம், அது வழிகாட்டும் கரம், நம்மை தூக்கி விடும் கரம், நம்மை அரவணைக்கும் கரம், நமக்காக காயப்பட்ட கரம். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்மேல் அமருகிற கரம், நம்மை பயன்படுத்தும்படி நம்மை இயக்குகிற கரம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆம், கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார், ஆனால் அவர் கொல்லுவதற்காக சிட்சிக்கிறதில்லை, அழிந்து போவதற்காக இல்லை, நம்மளை மெருகேட்டுவதற்காக நம்ம சில நேரங்களில் கடிந்து கொள்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். ஆம், நீதியின் வாசல் என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வாராக, நன்மையை நன்மை செய்பவர்களாகவே காணப்பட கிருபை தருவார். கர்த்தரின் வாசல் இதுவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாடலை பாடும்போது, இயேசு கிறிஸ்து கடைசியாக பாடின பாட்டு, கர்த்தரின் வாசல் இதுவே. ஆண்டவர் சொன்ன, இயேசு சொன்னாரே, நானே வாசல்னு. யோவான் எழுதின புஸ்தகம் 10:9 வசனத்தில் சொல்கிறாரு. ஆமீன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 10 நம்ம சொல்கிறார், கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். வாசிங்க, 9:10. நானே வாசல், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. இயேசு சொன்ன, நான் தான் வாசல், அவன் நீதியின் வாசல்களை திறவுங்கள், அவர் தான் நீதியின் வாசல். அந்த நீதியின் வாசலுக்குள் பிரவேசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம், அவன் ஸ்தோத்திரம் மேய்ச்சலை கண்டடைவோம். நீர் எனக்கு செவி கொடுத்து நான் ரட்சிப்பார்ந்தபடியால் துதிப்பேன் சொல்லிட்டு கிறிஸ்து
வீடு கட்டவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆம், யூதர்கள் அவரை தள்ளினார்கள், ஆமால் அவர்தான் திருச்சபைக்கு மூளைக்கல்லாயிற்று. யூதர்கள் அவன் ஸ்தோத்திரம் அவரை தள்ளினார்கள். யூதர்களால் தள்ளப்பட்ட கல், திருச்சபையினராய் தலையில் சுமக்கப்பட்ட கல், திருச்சபையின் தலைக்கல் அவர்தான் திருச்சபைக்கு மூளைக்கு தலைக்கல்லாக மாறினார். வீடு கட்டுகிறவர்கள் யூதர்களாலே தள்ளப்பட்ட கல், கிறிஸ்துவுக்குள் அவன் ஸ்தோத்திரம், ஆமாம் அவர் மூளைக்கு திருச்சபைக்கு தலைக்கல்லாய் மாறினார். கர்த்தரே இதை செய்தார். கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நீங்கள் களி கூர்ந்து மகிழ கடவர்கள். இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆம், கர்த்தர் நிச்சயமாக இன்றைய நாளின் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஆமீன் அற்புதத்தை காண செய்வாராக. 26, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எவ்ரி டே இஸ் காட்ஸ் டே, ஈவன் டுடே இஸ் யுவர் டே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாள். இந்த நாள் இது உங்களுடைய நாள். இன்றைக்கு இரட்சண்ய நாள், இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் நாள். நீங்கள் மேசியாவை எதிர்பார்த்து பாடுகிற பாடல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இயேசு வருவார், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர். இதான் இயேசு கிறிஸ்து கழுதின் மேலே பவனியாய் போகும்போது அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று இயேசுவை துதித்ததை நாம் பார்க்குறோம். அவர் அந்த நாளில் அவர் ஜெபிக்கிறார். அந்த பாடலை அவர் பாடி இயேசு பாடின பாட்டுன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், அவர் ஆராதிக்கப்படத்தக்கிறவர், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன், பாவத்தை மன்னிக்கிறவர், பண்டிகையின் பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளின் கயிறுகளால் கட்டுகிறவர், அவர் நம்மை தேவ சமூகத்தோடு கூட இணைக்கிறவர், அவர் நம் தேவன். நாம் அவரை துதிப்போம். அவர் நம் தேவன், அவரை நாம் உயர்த்துவோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர்னு சொன்னால் நன்மை செய்பவர் அர்த்தம், அவர் கிருபை உள்ளவர்னா நம்ம உதவி செய்கிறவன் அர்த்தம். இதோ இது ஏசியா, நாமும் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோமாக. நாமும் மேசியா இயேசு கிறிஸ்து துதிக்கப்படுவாராக. மேசியா இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவாராக. இந்த நாளில் நாமும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் உயர்ந்திருப்பாராக. அவர் உயர்ந்த இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே உங்களை கர்த்தர் கலிகூற பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 117 மற்றும் 118, ஞாயிறு திங்கள் ஆகிய ரெண்டு நாட்களுக்கும் நம்ம இந்த நாளில் நம்ம கேட்க இருக்கிறோம். 118வது சங்கீதம், 17வது சங்கீதம், மிகவும் சிறிய சங்கீதம். அதில் என்னது, அகில உலகத்தில் உள்ளவர்கள் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நாம் துதித்து பாட வேண்டும். சங்கீதக்காரனை பொறுத்தளவில் என்ன நம்ம துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் அவருக்குதான சங்கீதம். நம்முடைய ஃபாதர் பெர்க்மான்ஸ் எக்கச்சக்கமான பாடல்களை அவர் துதிக்கிறதுல தான் எழுதி வச்சிருக்கிறார். அதே போல் சங்கீதக்காரன் தாவீதும் என்ன செய்திருக்கிறாரு, மேக்ஸிமம் தேவனை மகிமைப்படுத்துகிறார். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை மகிமைப்படுத்துகிறதும், அவர் தேவன் உன்னதமானவர் என்று சொல்லி அவரை துதிப்பதிலும் தான் அவர் என்ன செய்திருக்கார். அவருடைய வாழ்நாளில் நிறைய சங்கீதங்களை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த சங்கீதத்திலையும் 118வது சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனை நம்பாதீங்க, பிரபுக்களை நம்பாதீங்க, கர்த்தர் பேரில் நம்ம என்ன செய்வோம், நம்பிக்கையுடையவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அதனால் அவன் அதன்படி நம்ம என்ன செய்வோம், மனுஷன் வரை எப்பேற்பட்ட மனுஷர்களும் பொய்யர்கள் தான் அப்படின் சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அங்கேனால நம்ம என்ன செய்வோம், யாரையாவது நம்பி அவங்கள சார்ந்து அப்புறம் வேதனைப்படுறத காட்டிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம என்ன செய்வோம், கர்த்தரை சார்ந்திருப்போம், கர்த்தரை நம்புவோம். அவரே நமக்கு கேடகம், துணையும், நம்முடைய பலனும், நம்முடைய கீதமும் ஆனவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். இதனால் அவன் நம்ம நம்முடைய உலகம், மாமிசம், பிசாசு ஆகியவைகளை நம்ம என்ன செய்வோம், அழித்து போடுவோம், சங்கரித்து போடுவோம், அவைகள் மேற்கொள்ளக்கூடாது. ஆமாம், நம்ம சுயம் மேற்கொள்ளாதபடிக்கு அவன் கர்த்தருடைய ஆளுகைக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிப்போமாக. அடுத்ததாக, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிக்கிற கடவும். அதையினால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது நம்மளால் உண்டாக்க முடியுமா, உண்டாக்க முடியாது. இன்றைக்கி என்ன செய்திருக்கிறார், கர்த்தர் இந்த நாளை உண்டாக்கியிருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் தான் உண்டாக்கினார். அவர் தான் சொன்னார், ஒவ்வொரு நாளையும் உண்டாக்கிட்டு இது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி பார்க்கணும். அதனால் கர்த்தர் உண்டாக்கின நாள் அவன் நம்ம என்ன செய்ய வேண்டாம், இது நல்ல நாள், அது கெட்ட நாள்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டாம்.
சொல்லாதபடிக்கு நம்ம கர்த்தர் நல்ல நாளும் கர்த்தர் நல்ல நாளாக நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தி அவரை துதித்து அவரை உயர்த்தி அவரை பாடி நம் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென. பன்னிரங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களுக்காக உமக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு நாளையும் விசேஷித்த நாளாக எங்களுக்கு நீ கொடுத்துருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா. ஆமேனப்பா. எங்களை நீர் கர்த்தாவே எங்கள் மேல் அன்பு கூர்ந்து நீர் கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிறதான அப்பா, நீர் எங்களுக்காக அப்பான்னு உருவாக்கி வைத்திருக்கிறதான எல்லா நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர். நீர் எங்களை நேசிக்கிறபடியால் மனுஷனை நேசித்து கர்த்தாவே எல்லாவற்றையும் மனுஷனுக்காக நீர் கொடுத்துருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உண்மை உயர்த்துகிறோமப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பியிருக்க, உண்மையே சார்ந்திருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திடணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.